உத்தரமேர் பக்கத்துல சீட்டாளங்கிற இடத்துல 250 ஏக்கர்ல ஒரு ஃபார்ம் லேண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துலங்கிற ஒரு கான்செப்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்றோம், ஒரு 1/4 ஏக்கர்ல ஒரு 80 செம்மரம் வைக்கிறோம். அந்த 80 செம்மரத்தை நாங்களே வளர்த்து தரோம். 20 வருஷத்துக்கு பராமரிப்பு செலவோட மாசம் ஒரு 1000 ரூபா கொடுத்தா அதை பராமரிச்சு தரோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த செம்மரம் 20 வருஷத்துல ஒரு மரம் குறைஞ்சது 250 கிலோ இருந்து 1000 கிலோ வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. 250 கிலோ அப்படின்னா 80 மரம் கிட்டத்தட்ட 20 டன். ஒரு டன்னுடைய அந்த மரத்துடைய காஸ்ட் ரொம்ப குறைஞ்ச வெள்ள போட்டால் கூட 30 லட்சம் ரூபான்னா கூட 20 டன் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபா அசட் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். லேண்டு அதுக்கப்புறம் இருக்கு, அந்த லேண்டில் ஒரு 4 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபா அசட் ஆகுது. இது இன்வெஸ்ட்மெண்ட். என்ஜாய்மெண்ட்டுக்கு வீக்கெண்ட் ஆனால் இன்னைக்கு பீச்சுக்கும் ரிசார்ட்டுக்கும் சினிமா தியேட்டருக்கும் மாலுக்கும் இப்படி காலத்தை எவ்வளோ பேர் வெட்டியாக விரயம் பண்ணுறாங்க, பணத்தையும் விரயம் பண்ணுறாங்க. இது இல்லாமல் தான் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் பண்ணைக்கு வர்றதுனால தன்னுடைய பண்ணையில் வந்து உட்கார்றதுனால அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, வாக்கிங் ட்ராக்கு, ஓப்பன் ஏர் தியேட்டரு, ஸோ ஒரு ரிசார்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதுக்கும் நாங்கள் எல்லா வசதியும் பண்ணித்தரோம். ஸோ இந்த கம்பெனியில் இது புதுசாக ஒரு மைல்கல் மாதிரி, எது மாதிரி இல்லாத புது மாதிரியான முறையில் இந்த கிங் மேக்கர் ஜென் ஜோடியாக ஃபார்ம் பண்ணுறோம். இது இன்னைக்கு லான்ச்சிங் காஸ்ட்டாக ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுடைய காஸ்ட்டு வெறும் 182 ரூபாய்க்கு தரோம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னைக்கு லான்ச்சிங் காஸ்ட் தான். இது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வளர்ந்து வர ஏரியா சென்னையில், நார்மலாக சென்னை சிட்டிங்கிறது 1178 சதுர கிலோமீட்டர் தான். ஆனால் இப்போ இருக்க அரசாங்கம் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 5905 சதுர கிலோமீட்டராக இது வளரப்போகுது. இந்த மாவட்டத்துக்குள்ளே தான் இந்த சைட்டை கொண்டு வர்றோம். அதனால் எதிர்காலம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய அளவில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கம்பெனி எல்லா விதத்திலையும் உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதுதான் எங்களுடைய டார்கெட். ஸோ எங்களுடைய டார்கெட் வந்து ஐயா நம்மாழ்வார் வழியில் தான் இந்த விவசாய முறையை பண்ணுறோம். மழுங்கடிக்கப்பட்ட மரபு வழி வேளாண்மையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி வேணும். அந்த மண்வெட்டி லட்சக்கணக்கான மண்வெட்டியில் இந்த கிங் மேக்கர் ஒரு மண்வெட்டிங்கிறத ப்ரூவ் பண்ண தயார். ஸோ எங்கள் கான்செப்டு உழவுக்கு உயிர் கொடுப்போம், உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த நிறுவனம் செயல்படும். ஸோ இணைந்து செய்வோம், வெற்றி அடைவோம். வாருங்கள், வாழ்த்துங்கள், நன்றி, வணக்கம். ஒரு யூனிட் அப்படின்னா 9600 ஸ்கொயர் ஃபிட். அந்த 9600 ஸ்கொயர் ஃபிட் 10 அடிக்கு ஒரு மரம், 80 மரம் வைக்கிறோம். இந்த 80 மரத்தையும் 20 வருஷம் வளர்த்து தரோம். வளர்த்து தரத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரோம். அப்போ மாதம் மாதம் இதுக்கு 1000 ரூபா பராமரிப்பு செலவு வாங்கிக்கிறோம். ஒரு மாதம் நீங்கள் கொடுக்குறீங்க, 2வது மாதம் வரையில் ஒரு செடி காஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த பராமரிப்புக்கு மாதம் மாதம் கொடுக்கறனால ப்ராப்பராக அந்த பராமரிப்பு இருக்குங்கிறது உத்தரவாதம் தரும். இந்த அசூர வளர்ச்சி தான் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போயிடும். சிஎம்டி கண்ட்ரோல் வரப்போகுது, வந்துருச்சு. அந்த மாவட்டத்துக்குள்ளே தான் அந்த சைட்டை வைக்கிறோம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பல மடங்காக நிச்சயம் உத்தரவாதம் தரும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதான் வளர்ந்து வர ஏரியா, மக்கள் வாங்கக்கூடிய ரேட்லையும் கொடுக்குறோம். நீங்கள் 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ ஸ்கொயர் ஃபிட் கொடுக்கல, வாங்கக்கூடிய ரேட்டு வெறும் 182 ரூபாங்கில நார்மலான பீப்புள் எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்குற ரேட்டில் கொடுக்குறோம். இது வாங்குறது மட்டும் இல்லை, வாழ்வாதாரமும் நிச்சயமாக மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு. இன்னைக்கு பண்ணுறது சென்னைக்கு பக்கத்தில் வளர்ந்து வர ஏரியா, இது சென்னைக்கு பக்கத்தில் மட்டும் பண்ணுறோம். போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்காகும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 17 வருஷம் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 96,000 வாடிக்கையாளர், மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்கோம். அதனால சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு பொன்னை நிலம் அறிமுக விழாவிலே நான் கலந்து கொண்டு இங்கே செம்மரங்கள் பற்றி சில விஷயங்களை பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இவர்கள் அறிமுகம் செய்த இந்த பண்ணை நிலத்தில் செம்மரங்கள் நடுவதற்கு எங்களுடைய எழுச்சோலை இயற்கை வேளாண் பண்ணையில் வந்து இந்த மரங்கள் நாங்களே நடவு செய்து கொடுத்து வருகிறோம். உத்தரமேரூர் பக்கத்தில் இருக்கிற தீட்டாளம்ங்கிற கிராமத்திலே இந்த செம்மர நடவு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எனக்கும் அழைப்பு கொடுத்து மக்களோடு என்னைய அறிமுகம் செய்து வைத்ததிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செம்மரம் என்பது செம்மண் கலந்த சரளை வடிகால் மண்ணிலே தரமான மரக்கன்றுகளை நடவு செய்வதற்கு குஞ்சையான மேட்டுக்காணி நிலங்களை அவர்களிடத்திலே அந்த இடத்தை காமித்ததால்
அந்த இடத்திலே மரங்கள் நடலாம் என்கிற ஒரு திட்டத்தையும் நான் அவர்களுக்கு கொடுத்த பிறகு அது தொடர்ந்து இப்பொழுது 2-3 இடத்திலே அந்த மரங்கள் நட்டிருக்கிறோம். செம்மரம் என்பது செம்மரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அழகு சாதன பொருட்கள், கைவினை பொருட்கள், இசைக்கருவி இது போன்று மட்டுமல்லாது உலகளாவிய பொருளாதாரத்தில் செம்மரம் என்பது மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு வருகிறது. அது என்னவென்று சொன்னால், ஆஸ்திரேலியா, ஜப்பான் அப்படி போன்ற மேலை நாடுகளில் அணுக்கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்தக்கூடிய செம்மரக்கட்டைகளை பெண் பிள்ளைகளுக்கு சீதனமாக கொடுப்பதை நான் படித்திருக்கிறேன். அந்த மரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வனத்துறையும் மத்திய அரசினுடைய வனக்கட்டுப்பாட்டில் இருக்கிற சந்தனம், செஞ்சந்தனம், ரோஸ்வுட் போன்ற 3 மரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்ட மரப்பட்டியல் இருக்கிறது. இன்று சிறிதளவுக்கு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 2600 ஹெக்டருக்கு மேலே செம்மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்கள் வருங்காலத்தில் மிகப்பெரிய தொகையை வேளாண் பெருமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் அரசு நல்ல வழிமுறைகள் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த நிறுவனங்கள், இந்த கிங் மேக்கர் உள்ளிட்ட நிறுவனங்கள் தலைவர்கள் உள்ளிட்ட அனைவர்களும் மரங்கள் நடுவதற்குண்டான நல்ல நோக்கம், வருங்காலத்தில் அந்த இடத்தை வாங்குகின்ற அந்த மக்களுக்கு ஒரு மன நிறைவான மாசில்லாத காற்று, நல்ல குடிநீர், நஞ்சில்லா வேளாண்மை, ஐயா நம்மாழ்வார் சொன்னதை அவர்கள் செய்வதாக என்று சொல்லியிருக்கிறார்கள், செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையிலே அந்த பண்ணை நிலம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்குண்டான வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். நன்றி.